நீங்க வைக்கேஸ் இளங்கோவனார்களின் வெற்றியை திமுக குடும்பம் எப்படி பார்க்கும் என்று நான் சொல்கிறேன். துட்ட குட்டான் ஓட்டு போட்டாங்க, இந்த ஜனங்களுக்கு என்ன வேலை? நம்ம பாட்டு கொள்ளையடிச்சிட்ருக்கலாம், கொள்ளையடிச்சதில் கொஞ்சம் எடுத்து இந்த ஜனங்களுக்கு வீசி எரிஞ்சிட்டோன்னா அதெல்லாம் பொறுக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற எண்ணம் வருமா வராதா? திமுக தோற்கணும், திமுக தோற்பதற்காக அதிமுகவுக்கு எடப்பாடி அணிக்கு போய் ஆலோசனை சொல்லவே போயிட்டீங்க. அங்கே சொன்னேன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லவே போயிட்டீங்கன்னா சொன்னேன். அதை நாம் செய்ததை விட சிறப்பாக பிபிசி தொலைக்காட்சி ஒரு ஆவணப்படம் மூலமாக வெளியிட்டிருக்கிறது. அந்த கலைஞர் அரங்கத்தில் இந்த படத்தை போட்டுட்டு அந்த இந்த படம் பற்றி தமிழில் எளிதாக விளக்கலாமா இல்லையா? அவர்கள்லாம் படித்தவர்கள். பெரியார் தெருவில் போடுவாங்க சார், வெயிட் பண்ணுங்க. அறிவாலயத்தில் போடணுன்ட்டு பெரியார் தெருவில், பெரியார் தெருவில் என்ன வீரமணினா உப்புச்சப்பானா? நீங்கள் நேரடியாக ஜட்ஜஸ் எதுவும் செய்ய மாட்டீங்க, வீரமணி விட்டு பேச சொல்லுவீங்க, உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமான்ட்டு, அதெல்லாம் செல்லாது. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு, அதை போயிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. ஈரோடு கிழக்கு அந்த தொகுதி எல்லாம் நீங்க விசிட் பண்ணதாகவும் திமுகவின் செய்தி தொடர்பாளர் எல்லாம் எடுத்து டேக் போட்டு என்னென்ன அந்த பக்கம் போயிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டு எழுதியிருந்தாங்க. என்ன உண்மையா ஏடிஎம்கேவுக்கு பிரச்சாரம் பண்ண போயிட்டீங்களா? இப்படி இருக்கட்டுமே, இருக்கட்டும், என்னங்க இருந்துட்டு போதுங்க, என்ன இருக்கட்டும், இருந்துட்டு போதும், இருக்கட்டும, இருக்கட்டும்ங்க. அது என்ன கூட்டம் அங்க நடந்தது? ஆலோசனை கூட்டம். ஆலோசனை சொல்ல போனேன், அதிமுகவுக்கு ஆலோசனை சொல்ல போனீங்களா? அங்க என்ன நடந்துச்சு கூட்டம்? நீதானே ஆலோசனை கூட்டம் தான். ஆலோசனை சொல்ல போன அன்னைக்கு காலையில 6 மணி அடிக்காங்க பாஸ் ரெண்டு மணி கொடுத்தா ஒண்ணு இந்த இருக்கு இன்னொன்னு. அதிமுகவுக்கு ஆலோசனை சொன்ன சவுக் சங்கர் கூட்டு இருந்தாங்களா? நானா போய் சொல்றேன். வாண்டடா வண்டியில ஏறீங்க? வண்டியில ஏறேன். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா இதுல இருந்து. இதை கேக்குறீங்க, தேர்தலுக்கு முன்பாக 20 தடவைகளுக்கு மேல் நான் சபரீசனை சந்தித்து ஆலோசனை சொல்லியிருக்கிறேன், ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க? இன்னும் 500 ரூபாய் கூட தரேன். எங்க அம்மா மேல சத்தியமா? நேர்ல தான். என்ன பண்ண? வீடியோ கான்பரன்ஸ்லயா? 20 தடவைக்கு மேல சபரீசன் போய் பார்த்து பேசியிருக்கேன் நான். அதெல்லாம் ஆலோசனையே தெரியலையா உங்களுக்கு? ஏன் அதிமுக காரர் ஒருத்தர் தான் ஆலோசனை சொல்லணுமா? உங்களுக்கு அறிவு இல்லாம தானே நீங்க ஆலோசனை சொல்றதுக்குன்னு 300 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் கூட்டு வந்தீங்க. உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீது. இது ஏறக்குறைய ஓட்டு அரசியலுக்கு வர ஆசையில இருக்கிற சவுக் சங்கர் ஒரு ஒரு கட்சியில போய் சேர்ற கணக்கு மாதிரி தெரியுது, அந்த ரூட் மாதிரி தெரியுது. அப்ப பிரசாந்த் கிஷோர் டிஎம்கேல சேர்ந்தாரா? உங்களை பிரசாந்த் கிஷோர் மாதிரி நினைச்சுக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் மேலங்க. பண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா. பிரசாந்த் கிஷோர் துட்டு வாங்கிட்டு செஞ்சாருங்க, நான் ஏன் துட்டு வாங்க? எனக்கு துட்டு எல்லாம் வேணாம், ஃப்ரீயா செய்யறேன். அதிமுகவுக்கு இப்ப ஃப்ரீயா ஆலோசனை சொல்ல ஃப்ரீயா செய்யறேங்க. அண்ணன் திரு ஈவி கேஸ் இளங்கோவன் அவர்களுக்கு விழும் ஒவ்வொரு வாக்கும் ஸ்டாலின் குடும்பம் அடிக்கும் கொள்ளைக்கு ஆதரவான வாக்கு, ஒவ்வொரு வாக்கும். ஆனா அண்ணன் சட்டப்படி போனா செம்மையா இருக்கும். ஆனா அண்ணன் தோற்க வேண்டும். நீ எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கடா, நீ யாரா எங்க இருந்தா வர்ற, உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறா, கண்ண முடிக்கோ. நீகவை கேஸ் இளங்கோவனார்களின் வெற்றியை திமுக குடும்பம் எப்படி பார்க்கும் என்று நான் சொல்கிறேன். துட்ட குட்டான் ஓட்டு போட்டாங்க, இந்த ஜனங்களுக்கு என்ன வேலை? நம்ம பாட்டு கொள்ளையடிச்சிட்ருக்கலாம், கொள்ளையடிச்சதில் கொஞ்சம் எடுத்து இந்த ஜனங்களுக்கு வீசி எரிஞ்சிட்டோன்னா அதெல்லாம் பொறுக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற எண்ணம் வருமா வராதா? எங்களுக்கு தேவை பதவி, பதவிக்கு தேவை ஓட்டு, ஓட்டுக்கு தேவை காசு, அந்த காசு கொடுத்தா நீ ஓட்டு போட போற. ஒரு அகந்தை பிடித்தவர்களுக்கு வருமா வராதா? வரும். மாண்புமிகு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் தயாள குணத்தால், அவர் ஏற்றிய மின்கட்டணத்தால் ஜவுளித்துறையே நசிந்து போயிருக்கிறது. லோ டென்ஷன் கனெக்ஷனுக்கு பீக் அவர்ஸ் சார்ஜ் போட்டு 25% சார்ஜ் போட்டு தயாள குணத்தோடு
இந்த நெசவாளிகளின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி. திமுக தோற்கணும், திமுக தோற்பதற்காக அதிமுகவுக்கு எடப்பாடி அணிக்கு போய் ஆலோசனை சொல்லவே போயிட்டீங்க. அங்கே சொன்னேன்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்லவே போயிட்டீங்க போயிட்டீங்க என்ன சொன்னேன்? சத்தம் சங்கு சத்தம் சங்கா ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா, வர்றவுக்குள்ள ஜாமான் சட்டம் வேலை நிறுத்தி வைக்கிறேன், நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. அதை நாம் செய்ததை விட சிறப்பாக பிபிசி தொலைக்காட்சி ஒரு ஆவணப்படம் மூலமாக வெளியிட்டு இருக்கிறது. ஆமா, ஏன் அவங்க கட்சி ஆபீஸ்ல போட வேண்டியது தானே இந்த படத்தை. 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல தெரு தெருவா போடுறேன்றாங்க திமுக காரங்க. விளம்பர வாகனம் ஒன்று ரெடி பண்ணுவாங்க தேர்தல் காலத்துல, அதுல போட போறதா சொல்றாங்க அவங்க. இப்ப அதே வாகனத்துல படம் போறது என்ன, டீசல் இல்லையா? அந்த எனக்கு அது உண்மையிலேயே அந்த 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 பொண்ணு ஸ்கிரீன் பண்ணி சொன்ன மாணவர்கள்லாம் போடுறத பாக்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. என்ன காரணம்னா, சின்ன வயசுல ஏன் போய் கம்யூனிஸ்ட் சேர்றாங்க, பின்னாடி வெளில வந்துருவாங்க, சின்ன வயசுல அதை நோக்கி செல்வதற்கான காரணம் அந்த அதிகாரத்தை கண்டு எதிர்க்க வேணும்னு அந்த யங் பிளட் துடிக்கும். ஏன் கைய கட்டையால அடிக்கிற பாஸ்? நாக்கு பூச்சி. நாக்கு பூச்சியா? சென்னை பல்கலைக்கழகத்துல கேம்பஸ்க்குள்ள யாருமே அந்த படத்தை பார்க்க கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா, பொன்முடி தான் கொள்கை வீரராஜே, ஆளுநரை பார்த்து அசம்பிளிக்குள்ளே போயாவில்லை அப்படின்னு சொன்னவர் தானே. பார் கவுன்சில் பதறோம் என்ன பார்த்து என்னையா நான் கேட்கிறேன். ஐயோ, நீங்க டேனு கூப்பிட்டது அவனையா இல்ல என்னையான்னு கேட்டீங்க சார். அந்த ஆளுநர் சார்ந்த கட்சியான பிஜேபிக்கு எதிரான படமான இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரிய எல்லா பல்கலைக்கழகங்களையும் போடலாம், தடை இல்லைன்னு சொல்லாம்ல பொன்முடி. ஏண்டா தயங்குற, தைரியமா சொல்றா, சொல்லு, நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு சொல்றா. பிபிசி டாக்குமெண்ட்ரிய, ஆமா, தமிழை டப் பண்ணி போடணும். அறிவாலயத்துல கலைஞர் அரங்கன்னு ஒண்ணு இருக்கா, அங்க ஸ்கிரீன் வச்சு இந்த படம் போட முடியுமா? முடியாதா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இந்த திமுகவின் நிலையத்துவான்கள் இருக்காங்களே, ஜெயரஞ்சன், பீட்டர் அல்போன்ஸ், மதிமாறன், சுபவீர பாண்டியன், ஆமா, இது போன்ற நிலையத்துவான்கள் அந்த கலைஞர் அரங்கத்தில் இந்த படத்தை போட்டுட்டு அந்த இந்த படம் பற்றி தமிழில் எளிதாக விளக்கலாமா இல்லையா? அவர்கள்லாம் படித்தவர்கள். பெரியார் தெருவில் போடுவாங்க சார், வெயிட் பண்ணுங்க. அறிவாலயத்துல போடணும், பெரியார் தெருவில், பெரியார் தெருவில் என்ன வீரமணினா உப்புக்குச்சப்பானா என்ன? நான் இழிச்ச வாய பாருங்க, சென்னை எது கொடுத்தாலும் வாங்கிப்பான், எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காரன் தான். நீங்க நேரடியா ஜட்ஜஸ் எதுவும் செய்ய மாட்டீங்க, வீரமணி விட்டு பேச சொல்லுவீங்க, உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமான்ட்டு, அதெல்லாம் செல்லாது. அறிவாலயத்துல போடணும், நீங்க தானே எங்க பாசிச எதிர்ப்பு போராடின்னு சொல்றீங்க. யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுவேன், ஊருக்குள்ள யாரா பேசுறான்? அட, நானே பேசுறேனே. நானும் சொல்கிறேன் பாசிச பாஜக ஒழுகன்னு சொன்னாரு. வச்சுக்கலாம் திரு ஸ்டாலின், அவங்க கவர்மெண்ட் சார், அவங்க அரசாங்கம் சார், அவர் நேரடியாக ஃபோனில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாங்கன்னு கூப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் என்ன தொடர்பு கொண்டு என்ன சொன்னார், ஏலை கட்டி போட்டிருக்கேன், உங்களுக்கு சக்கரை கம்மியாக வச்சிருக்கேன், சமோசாவும் வச்சிருக்கேன் வாங்கன்னு சொன்னார் ஆளுநர். என்ன கலர் கலராக உருட்டுறீங்க? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. என்னரா மூ தேடுறீங்க? இந்த ஆமை குஞ்சு அவிச்சு வச்சிருக்கீங்களே, பூனை குஞ்சு பொறிச்சு வச்சிருக்காங்க, சும்மா ஒரு ரைமிங்க்கு சொன்னதியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.